அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது ஓங்கம் கணபதையே நமகா ஆதன் ஆன்மீகம் அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு கண்ணீராசிக்காரர்களுக்கு எப்படி அமையப் போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஆண்டாக யார் யாருக்கெல்லாம் இருக்கப் போகிறது என்று பார்த்தால் அந்த ராசி மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மகிழ்ச்சிக்குரியவர்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்துட்டோம்னா கண்ணிராசிக்காரா பேர் அதில் வந்துடுறது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் அவர்தான் உங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைத்த வேலைக்கும் அதிபதி அந்த புதன் பகவான் இந்த ஆண்டு ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து வருஷம் தொடங்கிறது அதுவும் எப்படி தனஸ்தானாதிபதி சுக்கரனோடு சேர்ந்து தொடங்க உங்கள் ராசி அதிபதியும் தனஸ்தானாதிபதியும் இணைந்திருக்கிறார்கள் பஞ்சமத்தில் இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளில் முதல்ல ஒரு சின்ன பயம் வருது ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்காரே நான் என்ன பண்ண போகிறேன் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் எனக்கு கடன் பெருகுமோ அப்படிங்கிற பயம் உங்களில் பலருக்கு இருக்குது கடன் வரும் எப்படி கடன் வரும்னா சுப கடனாக இருக்கும் ஒரு வீடு வாங்குவீங்க ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கும் வீடு வாங்கணும்னு இருக்கும் அந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இப்போ வரும் சிலருக்கு தாங்கள் குடியிருக்கக்கூடிய வீ பகுதிகளில் மாடி வீடு வீட்டுடைய பகுதியில் மாடி எடுத்து கட்டுவாங்க அடுக்கு மாடி குடியிருப்பில் மாடி வீடு வாங்குவாங்க அதுக்காக கடன் படுவார்கள் அப்போ அந்த கடன் சுப கடன் தான் நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சிக்குரிய கடன் அந்த கடனை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் தனஸ்தானாதிபதியோடு நம்முடைய ராசி அதிபதி சேர்ந்தார் பாருங்க அதனால ஒரு நல்ல தன வருமானம் வந்து சேரும் அது இளைஞர்களுக்கு அற்புதமான காலம் இந்த புதனும் சுக்கரனும் சேருவதுக்கு பேர் மதன கோபால யோகம்னு பேர் அது பஞ்சமஸ்தானத்தில் அமைஞ்சிருக்குன்னா கன்னிராசிக்காரர்கள் விரும்பக்கூடிய பெண்ணை கரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் கூடி வரும் மனதில் விரும்பக்கூடியவர்களிடம் நம்முடைய ஆசைகளை வெளிப்படுத்தக்கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலம் கணிந்து வரும் கன்னிராசிக்காரங்களுக்கு அவ்வளவு இளைஞர்களுக்கு அற்புதமான யோகம் வரும் இன்னொரு புறம் இதை எப்படி சொல்கிறோம்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோம் கன்னிராசிக்காரங்களுக்கு எத்தனை விதமான யோகம் பாருங்கள் தர்ம கர்மாதிபதி யோகம்னா நம்முடைய முன்னோர்கள் செய்த தர்மம் இருக்க நாம செய்த தர்மம் மட்டுமில்லை நம்முடைய முன்னோர்கள் செய்த தர்மம் அந்த தர்மத்தினால் நல்ல வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் குலதெய்வ ஸ்தானத்தில் போய் விழருது ஆகவே நம்முடைய முன்னோர்கள் செய்த தர்மங்களும் புண்ணியங்களும் நாம் செய்த தர்மமும் இப்பொழுது நம்முடைய தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வருஷமாக அந்த வருஷம் இருக்குது அதே நேரத்தில் இந்த குரு பகவான் ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி ஏழாம் இடத்துக்கு போகிறார் போன பிறகு பெரிய வளர்ச்சி பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி இது ஒரு நல்ல சூழ்நிலையாக நல்ல காசு பணம் வருது பொருளாதார ரீதியான வளர்ச்சி எல்லாம் மகிழ்ச்சியை தருது எதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னா ராகு பகவான் இப்பொழுது ஒன்பதாவது ஸ்தானத்தில் இருக்கார் பல பேர் வெளிநாடுகளில் வசிச்சுக்கிட்டு இருப்போம் வெளிநாட்டு வாய்ப்பை தேடி இருப்போம் அதெல்லாம் இப்போ கிடச்சிருக்கும் இப்போ ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகுன்னு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு போகிறது இந்த காலகட்டங்களில் நாம் வண்டி வாகனங்களில் செல்கிற போது கூடுதல் கவனமாக போகணும் ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டுறது சீட் பெல்ட் அணிஞ்சிக்காமல் காரில் போகிறது இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் பாதுகாப்பு அம்சங்களை அதிகப்படுத்திக்கொள்ளணும் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிற போது தொற்று நோய்களால் நமக்கு பிரச்சனை வராதபடி இந்த முகக்கவசம் அணிந்து கொள்வது இந்த ஆண்டில் ரொம்ப முக்கியம் ஓமைக்ரான் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் தொற்று நோய்கள் ஏற்படலாம் என்பதை ஜோதிட சாஸ்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஆகவே நீங்கள் வந்து உங்களுடைய சுய பாதுகாப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கணும் வியாபார பெருமக்களுக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு சுய தொழில் செய்யக்கூடிய எண்ணம் பலருக்கு இந்த ஆண்டில் வரும் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலுமே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஆண்டு பலருக்கு மேலோங்கும் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதில் சில ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் பிஸ்னஸுடைய அடிப்படை அமைகிறது புதிதாக பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது நல்ல விஷயம் ஐந்தாம் இடத்துல புத சுக்கர யோகம் இருப்பதனால் இந்த மாணவர்கள் இப்போது புதிய புதிய பாடங்களை கற்பதிலேயே ஆர்வம் காட்டுவீங்க அதிலும் கம்ப்யூட்டர் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறதுல நீங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுவது ஒரு கூடுதலாக ஒரு படிப்படுத்தி படிக்கிறது கம்ப்யூட்டர் சொந்தமாக படிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆண்டில் உங்களுக்கு ராகு பகவான் எட்டில் வருவதில் மட்டும் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் அதுதான் மிக முக்கியம் ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பகவான் எட்டில் வர அதில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் நிறைய தான தர்மங்கள் செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்கள் எவ்வளவு தான தர்மம் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல புகழ் உண்டாகும் மனதிலே உள்ள எண்ணங்கள் வெற்றி வரும் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஆண்டிலே நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெற கள்ளழகரை வழிபடணும் அழகர் கோயில் கள்ளழகரை நீங்கள் வழிபட வேண்டும் அவரை வழிபட வழிபட நல்லனவெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் வண்ணம் உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்